நாடு சுதந்திரம் அடைந்தபோது வறுமை மற்றும் அடிமைத்தனத்தின் பரம்பரையாக காணப்பட்டது சகாப்தங்கள் கடந்தபோதும் வறுமை ஒழியவில்லை கிராமப்புற இந்தியாவில் வறுமை விவசாயிகளின் துயரம் ஆகியவை திறமையான தலைமை இல்லாத நிலையின் விளைவுகளாக அறியப்பட்டன எங்கெல்லாம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதோ அங்கெல்லாம் நிலைமை மாறத் தொடங்கியது இந்த நம்பிக்கைதான் ஏழு ஆண்டுகளிலேயே கிராமங்களின் நிலைமையை மாற்றியது குஜராத் மாநிலத்தில் பெற்ற பதிமூன்று வருட அனுபவம் இதற்கு அடிப்படையாக அமைந்தது விவசாயத்துடன் இணைந்து கால்நடை பராமரிப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி ஆகியவை முக்கிய நோக்கங்களாக இருந்தன முன்னதாக பெண்களின் ஆதரவற்ற நிலையும் இளைஞர்களின் வாடிய முகங்களும் தென்பட்டன கிராமப்புற மக்களிடையே தங்களின் கனவுகள் நனவாகும் என்ற நம்பிக்கை அறவே காணப்படவில்லை மிகப்பெரிய கோரிக்கைகள் வாக்குறுதிகள் மற்றும் முழக்கங்களுக்கு இடையில் மக்கள் வெவ்வேறு அரசாங்கங்களை பல வருடங்கள் தேர்ந்தெடுத்தவாறு இருந்தனர் ஆனால் நாட்டு மக்களை வறுமையிலிருந்து விடுவிக்கும் விருப்ப ஆற்றல் அரசியலில் இருந்து வெகு தொலைவில் இருந்தது ஆனால் காலம் மாறியது புதிய இந்தியாவிற்கான நேரம் வந்தது அரசியலில் சேவை அர்ப்பணிப்பு மற்றும் நல்லாட்சி உணர்வு தோன்றி ஒரு புதிய வளர்ச்சி பாதையை உருவாக்கியது और आत्मनिर्भरता के अहम केंद्र रहे हैं पूज्य महात्मा गांधी जी कहते थे आत्मनिर्भरता से मेरा अर्थ है ऐसे गांव जो अपनी मूलभूत जरूरतों को पूरा करने के लिए आत्मनिर्भर हो हमें नए नए अवसरों को नई नई संभावनाओं को தொடங்கின இதனை முயற்சி மாநிலத்தின் புன்சரி கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்டது ராஜஸ்தான் எல்லைக்கு அருகில் அமைந்த மிகவும் பின்தங்கிய கிராமமான புன்சரி இந்த கிராமத்தின் இளம் தலைவர் இமான்ஷு பட்டேல் கிராம மேம்பாட்டிற்கான முயற்சிகளை தொடங்கினார் இத்தகைய முயற்சிகளை குஜராத் முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி அவர் மேற்கொண்டார் முன்னேற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்ட இமான்ஷு நரேந்திர மோடி அவர்களின் கனவுகளை நனவாக்கினார் இந்த கிராமத்தின் வளர்ச்சி மாதிரி நமது நாட்டிற்கும் உலகம் முழுவதற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது இந்த புன்சரி கிராம மக்களின் இதயத்தில் காந்தி கிராமம் உள்ளது ஒரு இளைய தலைமை இதனை நனவாக்கியது இதன் பின்னணியில் சேவை மனப்பான்மையும் அர்ப்பணிப்பு உணர்வும் இருந்தன இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகளை பற்றி பார்ப்போம் கிராமத்தில் பேருந்து வசதி பொது அறிவிப்பு வசதி குழந்தைகளுக்கான கணினி வசதி நவீன அரசு பள்ளிகள் பஞ்சாயத்து அலுவலகம் டிஜிட்டல் ரேஷன் மையம் கிராமத்தின் மின் தேவைகளையும் கையாளக்கூடிய சாண எரிவாயு உற்பத்தி நிலையம் வளர்ந்த ஒரு நகரத்தை கூட பின்தள்ளும் அளவிற்கு இந்த வசதிகள் அமைந்துள்ளன கிராம தலைவர் இமான்ஷு பட்டேல் இந்த கிராமத்தை நாட்டின் முதல் உயர் தொழில்நுட்ப கிராமமாக உருவாக்கினார் இதற்காக இந்த கிராமம் தேசிய விருதை கூட பெற்றிருக்கிறது நரேந்திர மோடியின் வளர்ச்சி பாதைக்கான சிந்தனையை மாநில அரசு ஏற்றுக்கொண்டதன் அடையாளம்தான் இது இளைஞர்களின் தன்னம்பிக்கை மற்றும் கிராம வளர்ச்சி ஆகியவற்றிற்கான உத்வேகம் மிக சிறப்பானது என்கின்றார் இமான்ஷு அப்போதைய குஜராத் முதல்வரான நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவருக்கு முழு சுதந்திரம் அளித்தார் அரசியலில் சேவை மற்றும் அர்ப்பணிப்புக்கான ஒரு சிறந்த உதாரணம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் देश के प्रधानमंत्री नरेंद्र भाई मोदी जी के नेतृत्व में खास करके ग्रामीण क्षेत्र में जो डिजिटल इंडिया का जो असर देखने को मिल रहा है वो काफ़ी व्यापक प्रमाण में गांव के लोगों को सरलता प्रदान करता है गांव के फार्मर की लैंड रिकॉर्ड हो या गांव में टेक्नोलॉजी का व्याप कैसे विस्तार किया जाए कैसे स्कूल एजुकेशन में प्राइमरी एजुकेशन में कैसे डिजिटलाइजेशन फॉर्म में लेके बच्चों के अंदर शिक्षा के रूप स्वरूप में भी उसको अच्छी तरीके से इम्प्लीमेंट किया जाए ये सारी चीज़ें विशेषले मेरे गांव में हुई और प्रधानमंत्री जी के नेतृत्व में पूरे देश में ये डिजिटल इंडिया की मूवमेंट से बहुत सारा फायदा भी देश को हुआ है और देश के ग्रामीण क्षेत्र भी दिन प्रतिदिन इस टेक्नोलॉजी का निरंतर उपयोग करते हुए आगामी दिनों में भी गांव एक डिजिटल इंडिया मूवमेंट में जुड़ने की तैयारी में लगे हुए हैं அவர் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை வலுப்படுத்தினார் இரவு பகலாக கிராமப்புற வளர்ச்சிக்காகவே பாடுபட்டார் அவரது கடின உழைப்பிற்கு பலன் கிடைத்தது நரேந்திர மோடி அவர்களின் மக்கள் சேவை மற்றும் தொடர்ச்சியான முயற்சியால் குஜராத்தின் கிராமங்கள் ஒளி பெற்றன பதிமூன்று வருட முயற்சிகளால் குஜராத்தின் வேளாண்மை பன்மடங்கு வளர்ச்சி பெற்றது தன்னலமற்ற சேவை மற்றும் அர்ப்பணிப்பின் அடையாளமாக திகழும் நரேந்திர மோடி ஒருமுறை தனது சொந்த கிராமமான வட்நகரை சேர்ந்த மருத்துவர் துவாரகாதாஸ் ஜோஷியை சந்தித்தார் டாக்டர் ஜோஷி கிராமத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் வளர்ச்சிக்கு எதிரான அரசியலை கடுமையாக விமர்சித்தார் கிராம மக்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் என்று அவர் நம்பினார் வளர்ச்சி ஏற்பட வேண்டுமென்றால் அரசியல் தலைவர்கள் அரசியல் நோக்கத்தை கைவிட்டு உறுதியான ஒன்றை செய்வதற்கான விருப்ப ஆற்றலை மேற்கொள்ள வேண்டும் என்பது அவரது கருத்து இவரிடமிருந்து தொடங்கியதுதான் பிரதமர் மோடியின் மக்கள் சேவை அர்ப்பணிப்பு மற்றும் நல்ல நிர்வாகத்திற்கான உத்வேகம் இந்த அம்சங்களை நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் முக்கிய மந்திரங்களாக மேற்கொண்டுள்ளார் அபி நரேந்திர பாய் ஆர் துவார்காதாஸ் பாய் கா சம்பந்த குரு சிஷ்ய காய் பயலே செய்கி ரஹா உன்கி உன்கே லிய பௌத் ஆதர் தா பௌத் பாவனா தி பிதாஜி கோ பூச்சா கி ஆப் மேரே கே ஆதேஷ் கர்த்தே கேக்காச்சு குஜராத் சிஎம் நாத்தே தோ பித்தி உத்தி தும கிராமஸ்வராஜ கா நியமனா ஒரு முக்கியமான பொது ஊழியராக அப்போதைய முதல்வரான நரேந்திர மோடி இருந்தார் குஜராத் மாநிலத்திற்கும் சிறப்பான சேவையை செய்தார் ஆனால் பிரதமரான பிறகு தனது புதிய தளத்திற்கு ஏற்ப தன்னுடைய அர்ப்பணிப்பை மேலும் அதிகப்படுத்தினார் இப்போது அவரது நோக்கம் இந்தியா மேலும் உலகம் முழுவதையும் உற்றுநோக்க ஆரம்பித்தார் தன்னலமற்ற முறையில் நாட்டிற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் இந்த மக்கள் நாயகன் மக்களின் நல்வாழ்விற்காக தன்னை முக்கிய சேவகனாக மாற்றிக்கொண்டார் குஜராத்தின் வளர்ச்சி அனுபவம் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு மாதிரியாக மாறியது பிரதமர் ஆனவுடன் நோக்கங்களை நிறைவேற்றும் முயற்சியில் மோடி அவர்கள் ஈடுபட்டார் ग्राम वलर्चान सात वर्षों में शुरू ही अनेक योजनाओं का लाभ करोड़ों गरीबों को उनके घर तक पहुंचा है उज्ज्वला से लेकर आयुष्मान भारत की ताकत आज அரசியலில் முழுமையாக ஈடுபடுவதற்கு முன்பே மோடி அவர்கள் மக்கள் சேவையில் ஈடுபட்டிருந்தார் நாடு முழுவதிலும் நானூறு மாவட்டங்களுக்கு மேலாக அவர் பயணம் மேற்கொண்டிருந்தார் அப்போது அவர் கிராம மக்களின் வாழ்க்கையில் உள்ள துயரங்களை உற்று நோக்கினார் அதனை புரிந்து கொண்டார் இந்த அனுபவம் அரசாங்க முடிவுகளை எடுக்கும் போது அவருக்கு பேர் உதவியாக இருந்தது நரேந்திர மோடி அவர்களுக்கு குஜராத் மாநிலத்தை ஆளும் பொறுப்பு வந்தபோது குஜராத்தில் பல சவால்கள் காத்திருந்தன பூஜ் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கத்திலிருந்து மாநிலம் மீள வேண்டியிருந்தது பொருளாதார மற்றும் சமுதாய அளவில் குஜராத் மாநிலம் பின்னடைவை சந்தித்தது ஆனால் இவரது தொலைநோக்கு திட்டங்கள் சேவை அர்ப்பணிப்பு மற்றும் நல்லாட்சியின் காரணமாக படிப்படியாக மாற்றங்கள் நிகழ்ந்தன குஜராத் தனது முதல் ஆட்சி காலத்தை ஒப்பிடும் பொழுது அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பத்து சதவிகிதம் அதிகரித்தது இது ஒரு பெரிய சாதனையாகும் குஜராத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு நரேந்திர மோடி அவர்கள் பாடுபட்டார் பஞ்சாம் ருத் சுஜலாம் சுபலாம் கிறிஷி மகோத்சவ் பேட்டி பச்சாவோ ஜோதி கிராம் யோஜனா கர்மயோகி அபியான் சிரஞ்சீவி ஸ்வச் ஆக்ரஹி ஸ்வாகத் ஆகிய திட்டங்கள் இந்த ஒருங்கிணைந்த திட்டத்தின் பரிமாணங்களாக மாறின பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஒரே திசையில் செயல்படுத்துவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது குஜராத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சிக்கான முன் உதாரணமாக மாறியது மக்கள் சேவைக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாட்டின் கட்டுப்பாட்டை தன் கையில் எடுத்தார் குஜராத்தை நிர்வகித்த அந்த அனுபவம் தேசிய அளவில் அமல்படுத்தப்பட்டது இதற்கு எடுத்துக்காட்டாக கர்நாடக மாநிலத்தின் நவரத்ன அக்ரஹாரா கிராமம் திகழ்கிறது இந்த கிராமத்தை உள்ளே இருந்து விசாலமாக பார்த்தால் அது ஒரு கிராமம் அல்ல ஒரு சுற்றுலா தலம் என்று எண்ண தோன்றும் கிராமத்தை இணையும் வழியாக இணைக்கும் பிரதமரின் கனவு இந்த கிராமத்தில் நனவாகியது இந்த கிராமத்தில் அமைந்துள்ள வைஃபை வசதியிலிருந்து கிராமத்தின் வலுவான முன்னேற்றத்தை நம்மால் உணர முடிகிறது சிறப்பான சாலைகள் நவீன பேருந்து நிலையங்கள் நீர் சுத்திகரிப்பு ஆலை மற்றும் கழிவுநீர் நீர் மேலாண்மை அனைத்தும் இங்கே உள்ளன கிராம சுய ராஜ்யத்துடன் नवीन अड़या मारी अभी बहुत सारा पंचायत में बहुत सारा ग्राम में और बहुत सारा अभी हमारा देश में बहुत सारा ग्राम विकास हो रहा है क्योंकि बहुत सारा यंगस्टर्स पॉलिटिक्स में एंटर कर रहे हैं हमारा ग्राम पंचायत का विशेषत क्या है हम डिजिटलाइजेशन भी यूज कर रहे हैं और पूरा ग्राम पंचायत में सीसीटीवी अप्लाई किया हुआ है और பஞ்சாயத்து நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திலும் இத்தகைய வரலாறு எழுதப்பட்டு வருகிறது தரமான கல்வி மற்றும் சுகாதார வசதிக்காக நகரங்களை போலவே வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன பிரதமர் மோடி கல்விக் கொள்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் வேலைவாய்ப்பு சார்ந்த கல்வி கிராமத்தின் இந்த பள்ளிகளை திறமைகளை உருவாக்கும் மையமாக மாற்றி வருகிறது கிராமப்புற இளைஞர்களின் கனவுகளை நனவாக்க இந்த திறன் வளர்ப்பு மையம் பெரும் பங்கினை ஆற்றி வருகிறது கிராமத்தின் இந்த ஆரம்ப பள்ளியில் அமைந்துள்ள டிஜிட்டல் நூலகத்தை பாருங்கள் லேப்டாப் டேப் போன்ற உபகரணங்களுடன் மாணவர்கள் படிக்கிறார்கள் பிரதமரின் கனவான நவீன இந்தியாவை இது பிரதிபலிக்கிறது கிராமங்களில் காணப்படும் விளையாட்டு திறமைக்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்துள்ளார் கேலோ இந்தியா என்ற சர்வதேச தரத்திலான திட்டத்தின் வாயிலாக விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது விளையாட்டு அரங்கில் நாடு ஒரு சிறப்பான அடையாளத்தை உருவாக்கி வருகிறது நாடு முழுவதிலும் உள்ள கிராமப்புற இளைஞர்கள் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கங்களை வெல்கின்றனர் நாட்டின் பெயரை ஒளிமயமாக்குகின்றனர் இதனை பார்த்து கோடிக்கணக்கான இளைஞர்களின் மனதில் வெற்றியாளனாக மாற வேண்டும் என்ற உத்வேகம் ஏற்படுகிறது கணினி மென்பொருள் அலுவலகம் போல் தோற்றமளிக்கும் பஞ்சாயத்து கட்டிடம் இது அரசின் எந்த ஒரு திட்டம் பற்றிய தகவலையும் இங்கே பெறலாம் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த மக்கள் சேவை மையத்தில் எந்த ஒரு வேலையையும் நாம் முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தைப் போல ஒரு உத்வேகத்துடன் இந்த கிராமத்தின் வசதி மற்றும் மக்கள் சேவை மையம் செயல்படுகிறது அங்கன்வாடிகள் மாற்றமடைந்து வருகின்றன ஆரோக்கிய மையங்கள் உருவாகின்றன கிராம வளர்ச்சியின் இத்தகைய காட்சிகளைக் கண்டு உத்வேகம் ஏற்படுகிறது நவீன இந்தியாவில் கிராமப்புற மக்களின் முன்னேற்றத்திற்கான ஏற்பாடுகளாக இவை திகழ்கின்றன காந்திஜி மற்றும் பட்டேலின் இந்தியாவை மேலும் வலுப்படுத்துகிறார் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்தின் மீரட் மாவட்டத்தில் உள்ள கைலி கிராமத்தின் கதை அலாதியானது மகிழ்ச்சியின்றி இருந்த சமுதாயத்தின் இந்த மகளிரின் நிலை இப்போது சுயமரியாதையுடன் வாழும் அளவிற்கு மாறியிருக்கிறது தங்களது கைவினைப் பொருட்களின் வாயிலாக இவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள் இவர்களது கிராம பஞ்சாயத்து இவர்களை கூட்டுறவு சங்கத்தின் அங்கத்தினர்களாக மாற்றி இருக்கிறார்கள் இந்த மகளிரின் உழைப்பால் இவர்களது கிராமம் தற்சார்பு அடைந்துள்ளது சமுதாயத்தில் அங்கமாக இருந்து ஒன்றாக முன்னேறுவது இதுதான் கூட்டுறவு கிராமம் மற்றும் சமுதாயத்தின் முன்னேற்றம் தான் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நோக்கமாக இருந்தது அவர் கூட்டுறவு சங்கங்களை குஜராத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் பிரதமர் மோடி குஜராத் முதல்வராக இருந்தபோது சர்தார் வல்லபாய் பட்டேலின் கூட்டுறவு சங்க அமைப்பிற்கு மேலும் வலுவூட்டினார் குஜராத்தின் கூட்டுறவு இயக்கம் பற்றி உலகமே அறிந்திருக்கிறது குஜராத்தின் ஆனந்த் பகுதியில் உள்ள அமுல் பற்றி யாரும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை குஜராத்தின் அம்ரேலி மாவட்டத்தில் தொலைதூர மக்களை கூட்டுறவின் மூலம் இணைப்பது எப்படி சாத்தியமானது அது ஒரு தனி கதை இன்று இங்கு உள்ள விவசாயிகள் உரமும் தயாரிக்கிறார்கள் கால்நடை தீவனங்களையும் விற்கிறார்கள் மேலும் தங்களுக்கான வருவாயை ஈட்டி வருகிறார்கள் பொருளாதார நிலை கிராமங்களின் வாயிலாக வலுவடைந்து வருகிறது சேக்கார்த்தா அப்படி பாரத் பிரேபே அமுல்ஃபுல் சேக்கார்த்தாடல் ஹெலி ஆர் தஸ்வீர கூட்டுறவு அமைப்பின் மற்றொரு மாதிரி தேசி இது உலக அளவில் உத்வேகத்தை அளித்து வருகிறது கூட்டுறவு அமைப்பில் குஜராத் பெற்ற அனுபவத்தை இப்போது உலகமே அறிய விரும்புகிறது நாட்டின் ஒவ்வொரு பஞ்சாயத்து அமைப்பு வரை கூட்டுறவு மாதிரி சென்றடைய வேண்டும் என்பது பிரதமர் மோடியின் கனவு நாட்டை கூட்டுறவின் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்ல பிரதமர் முடிவெடுத்துள்ளார் இந்த நோக்கத்தில்தான் கூட்டுறவிற்கான தனி அமைச்சகம் அமைக்கப்பட்டுள்ளது கூட்டுறவின் மூலமாக தற்சார்பு அடைய முடியும் என்ற எண்ணம் எழுந்துள்ளது கூட்டுறவு சங்கங்களை கிராமங்களுக்கு கொண்டு சேர்க்கும் பணியை மோடி அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது அனுகூல கோஆபரேட்டிவ் சிறப்பு கானூன் நியமோக்கு ஜஞ்சால வாலி வந்து கோபரேட்டிவ் स्पिरिट है कोऑपरेटिव एक संस्कार है एक कोऑपरेटिव एक सामूहिक चलने की मन प्रवृत्ति है उनका सशक्तिकरण हो इसके लिए हमने अलग मंत्रालय बनाए कर इस दिशा में कदम उठाया है பிரதமர் நரேந்திர மோடி வட்நகர் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து தன்னுடைய முயற்சியை தொடங்கினார் வறுமையின் அடிதளத்தில் இருந்து இன்று உலக அளவில் மிக உயர்ந்த நிலையை அடைந்துள்ளார் இந்தியாவின் அடிதளத்தை பலப்படுத்தியுள்ளார் வாழ்க்கை என்பது கற்றுக்கொள்வதற்கான ஒரு தொடர்ச்சியான செயல்முறை என இன்றும் அவர் கருதுகிறார் அவர் இந்த விஷயத்தை கூறியும் வருகிறார் இன்று கூட அவர் குழந்தைகளிடமிருந்து இளைஞர்களிடமிருந்து கிராமப்புற வாழ்க்கையிலிருந்து உத்வேகம் பெறுகிறார் புதிய தொழில்நுட்பம் பற்றி இயன்றவரை கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறார் கிராம மக்களின் சேவையில் கூட்டுறவு இயக்கம் ஆற்றும் பங்கு நாடு முழுவதும் அறியப்பட்டது பீகார் போன்ற பின்தங்கிய மாநிலங்களில் கூட கிராமப்புற மக்களுக்கு உதவி கிடைத்துள்ளது அங்குள்ள இளைய சமுதாயத்தினருக்கு வளர்ச்சிக்கான புதிய வழி ஏற்பட்டுள்ளது அதன் பெயர்தான் கூட்டுறவு பீகாரின் பாட்னாவில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மனேர் கிராமம் இங்கே ஷோபா தேவி ராஜ்குமாரி பார்வதி போன்ற ஏழை பெண்கள் ஒரு காலத்தில் விவசாய தொழிலாளியாக இருந்தனர் அறுவடை வேலை விதைக்கும் பருவம் தவிர மற்ற நாட்களில் அவர்களுக்கு எந்த வேலையும் இருக்காது குடும்பத்தை பராமரிப்பது அவர்களது வாழ்க்கையின் மிகப்பெரிய சவாலாக இருந்தது ஆனால் பிரதமர் மோடியின் கூட்டுறவு மாதிரி வளர்ச்சிக்கான சிந்தனை விதைகளை விதைத்துள்ளது பீகாரின் இந்த பகுதிகளில் இது ஆரம்பமாகியுள்ளது இப்போது இந்த பெண்கள் மோடி அரசின் திட்டங்களின் நன்மைகளை பெறுகிறார்கள் பிரதமரின் கூட்டுறவு இயக்கம் வேலைவாய்ப்பையும் உருவாக்கியுள்ளது அதுவும் சுய வேலைவாய்ப்பிற்கான வாய்ப்பு விவசாயிகள் கிராம மக்கள் கைவினைப் பொருட்கள் உற்பத்தி செய்வோர் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்க்கை மாறி வருகிறது மகளிர் வீட்டின் வருமானத்தை பெருக்குகின்றனர் சமுதாயத்தின் நலிவடைந்த மற்றும் பிற்படுத்தப்பட்ட வர்க்கத்தினருக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்து வருகிறது தொழில்நுட்பத்தின் பயனாக கிராமங்களின் உற்பத்தி அதிகரித்துள்ளது நாட்டின் முன்னேற்றத்திற்கு கிராம பகுதிகள் தங்கள் பங்களிப்பை அளித்து வருகின்றன வலிமையான உறுதியான தற்சார்பு பெற்ற மற்றும் திறன்மிக்க கிராமங்கள் உருவாகி வருகின்றன நாட்டின் கிராமப்புறங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளிலும் கூட ஊழல் குறைந்துள்ளது டிஜிட்டல் புரட்சி தொடங்கியுள்ளது மக்களின் வங்கி கணக்கை ஆதார் மற்றும் கைபேசியுடன் இணைத்ததன் மூலம் இடைத்தரகர்களின் இடையூறு நீக்கப்பட்டுள்ளது ஊழல் வேரோடு அழிக்கப்படுகிறது இன்று ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான பஞ்சாயத்துகளில் அதிவேக இணைய வசதி உள்ளது கிராமங்களில் மூன்றேகால் லட்சத்திற்கும் அதிகமான பொது சேவை மையங்களும் உள்ளன இத்தகைய வசதிகளினால் மக்களின் வாழ்க்கை முறையில் நல்ல மாற்றங்கள் தென்படுகின்றன மலிவான தரமான மொபைல் போன்கள் இன்று ஒவ்வொரு கிராமத்தினரின் கைகளிலும் தென்படுகிறது அவர்கள் வலிமை பெறுவதற்கான அடையாளம் தெரிகிறது ஒவ்வொரு கிராம வீட்டிற்கும் மின் இணைப்பு தரப்பட்டுள்ளது டிஜிட்டல் இந்தியாவின் தொடக்கம் ஏற்பட்டுள்ளது அவர்களின் வாழ்க்கையிலிருந்த இருள் அகற்றப்பட்டுள்ளது

पढ़ाई करेंगे पढ़ाई की तरफ ध्यान देंगे और माशा तो ध्यान देकर तो ये मुलाजिम बन सकते हैं इनका सपना भी अच्छा होगा बिजली आने से हमें बहुत फ़ायदा हुआ हमारे छोटे बच्चे जो स्कूल जाते थे ना उस टाइम में जब टीचर उनको बोलते थे कि शाम को पढ़ाई करना जब अंधेरे में दीने लगा जलाते थे उस दीने जलाकर हमारे बच्चे पढ़ते थे हमें बहुत दिक्कत आती थी और जब ये बिजली चली कि कुछ अरसे में इन बिजली स्टोर कर दी एक साल में दो तीन महीने में इनकी बिजली हमें चला कर दी கிராமப்புற மகளிரை புகை மற்றும் மண் அடுப்புகளில் இருந்து விடுதலைப்படை செய்தது உஜ்வாலா சமையல் எரிவாயு திட்டம் இத்திட்டத்தின் வாயிலாக கிராமங்களில் உள்ள பல லட்சம் வீடுகளுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது உஜ்ஜலாஜனா वो काम ही मेरा मेरा सिले का दुकान है वो ही इसे मैं अपना गुजरान मंडा दी हूँ और मेरा दबाई खर्च वही ये, कर, ये करती हूँ पहले हम लकड़ी के चूल्हे में जलाते थे फिर उसमें धुआं निकलता था फिर वो मुँह में जाता था हम बच्चे को भी ध्यान नहीं दे पाते थे तो इसलिए हम अप्लाई किया उजाला हमको பஞ்சாயத்து அமைப்புகள் சீரமைத்தார்கள் சூரிய சக்தியில் இயங்கும் தெரு விளக்குகளை அமைத்தார்கள் இப்போது நகரங்களில் மட்டுமல்ல கிராமங்களில் குறுகிய சந்துகளில் இந்தியாவின் கதை இருக்கிறது இந்த கதையை கிராம இளைஞர்கள் தங்கள் கரங்களாலேயே எழுதுகிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் சேவை அர்ப்பணிப்பு நிர்வாகம் மற்றும் தொலைநோக்கு எண்ணங்களுடன் மக்களும் இணைந்துள்ளார்கள் ஒவ்வொரு துறையிலும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது நாடு மற்றும் மக்களின் சேவைக்காக இரவு பகல் பாராமல் சேவை செய்வதற்கான விருப்ப ஆற்றல் இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்கும் ஏனென்றால் நவீன இந்தியா நமது கனவுகளை நனவாக்கும் மனநிலையை உருவாக்கியுள்ளது